அப்போ இடவடிகள் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இப்படி பிரயாசப்பட்டு பலவேனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கத்திரையா இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான் பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து பேசுகிறார் பவுல் இந்த இடத்தில் எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு நான் காண்பித்தேன் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அதிகம் பேசுகிறார்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை பேசுகிறார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதுவும் இதுவும் என்று பேசுகிறார்கள் ஆனால் பவலை போல அவர் வாழ்க்கையில் காண்பிப்பதில்லை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவுடைய வாழ்க்கை இதுவாகவே இருக்கிறது நீ போதிக்கிறதும் நீ சொல்லுகிற சத்தியமும் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படவில்லை என்றால் அர்யான்லே அது எந்த விதத்தில் உண்மையான ஒரு ஆசிர்வாதம் உள்ளதாக உனக்கு இருக்கும் என்பதை பார் பவுல் மற்றவர்களுக்காக உழைக்கிறதை குறித்து பேசுகிறார் இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கும்படியாக வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே ஆசிர்வாதம் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்க வேண்டும் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அவர்கள் வெறும் வார்த்தைகளினால் பக்தியை வெளிப்படுத்தியுள்ளதாக இருப்பது மிக வருத்தமான காரியம் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நருமையான சகோதரேஸ்வரிய உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய உண்மையான நடைமுறை பக்தியை உன்னுடைய செயலின் மூலமாக நீ காண்பிக்கவில்லை என்றால் உன்னுடைய பக்தி வீணாயிருக்கும் என்று வேதனை சொல்லுகிறது இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் விதமாய் வாழ்வது மிக வருத்தமான காரியம் அவதமான மக்களுடைய வாழ்க்கையில் மெய்யான ரட்சிப்பை குறித்தும் நாம் சந்தேகப்படுவது உண்மைதான் பவுல் விதமாக சொல்லுகிறபடி அந்த முப்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லுகிறார் நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது என்று பார்க்கிறோம் மற்றவர்களை தாங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தது மாத்திரமல்ல அதற்காக பவுல் தன்னுடைய காரியங்களை தன்னுடைய கைகளினால் வேலை செய்து காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மேலான ஆவிக்குரிய வாழ்க்கை மற்றொன்று உள்ளவர்கள் அவர்களிலுமே சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள் ஆண்டுடைய காரியங்களில் ஆண்டோருடைய சத்தியத்தில் நடக்கிற வாழ்க்கையில் இருக்கிற அந்த சந்தோஷமும் சமாதானம் அவர்களுக்குள்ள இருக்காது வெளியாக வெளியாங்கமாக பல தோற்றங்களும் பேச்சுக்களும் இருந்தாலும் அப்படியே உள்ளான இருதயத்தில் தேவ சமாதானம் என்பது இருப்பதில்லை இதுவே மெய்யான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடையாளம் என்பதை விளங்கி கொண்டு நம் வாழ்க்கையை சேர்த்துக்கு செம்மைப்படுத்தி வாழ கற்றுக்கொள்வோம் நன்றி